நான் உங்க காளிமூர்த்தி. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பப்ஜி பிளேயர்ஸ்க்கான ஒரு அதிரடியான வீடியோனே சொல்லுவேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 2 இந்தியா பாதுகாப்புக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கேல்வன் வேலியில் வந்து ஒரு போர் நடந்துச்சு. ஸோ அந்த வாரில் வந்து நம்மளோட 20 சோல்ஜர்ஸ் வந்து இறந்தாங்க. ஸோ அதுக்காண்டி இந்தியா வந்து 118 ஆப்ஸ் இந்தியா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான கேமிங் ஆப்பு, ஸோ அது மாதிரி முக்கியமான ஒரு அப்ளிகேஷன்லாம் பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு கேமிங் ஆப், 50 மில்லியன் பேர் இந்தியாவில் விளாண்டுக்கிட்டு இருக்க ஒரு பப்ஜியை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நார்த் கொரியா வந்து இந்தியாவில் ஒரு நியூ வேர்ஷன் பப்ஜி தீபாவளிக்கு வரலாம், இல்லை தீபாவளிக்கு அப்புறம் ஒரு லேட்டர் பீரியடில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி, நார்த் கொரியா வந்து பப்ஜியை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஸோ இதில் பிக் ட்விஸ்ட் இருக்குது, சீனா வந்து இதில் முழுக்க முழுக்க தலையிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பப்ஜி பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வின்னர் வின்னர் சிக்கன் டின்னரான ஒரு வீடியோ தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜியோட ஆரிஜினான நார்த் கொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அதில் பப்ஜியை டெவலப் பண்ணுற ஒரு டென்சன் கேம் அந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க தலையிடாது அப்படி ஒரு பிக் திங்கை சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நன்மையான விஷயமே சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி வந்து நம்மளோட இந்தியாவோட அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ண டேட்டாவை கலெக்ட் பண்ணி அங்கே போகிறதா சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிமூவிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக் திங், பிக் திங், பிக் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி விளாட்றது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பப்ஜி அலுவலகம், அதாவது பப்ஜிக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு அதில் 100 ஒரு கூட்டணியாக அமைச்சு பப்ஜிக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து அதிரடியான ஒரு முடிவை வந்து நார்த் கொரியா எடுத்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தமாக இந்தியாவுக்கு ஒரு புது வேர்ஷனாக பப்ஜி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பப்ஜி கம்மிங் கூடு. ஸோ அதான் இந்த வீடியோவோட டைட்டில்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பப்ஜி வரதை பற்றி, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? மோஸ்ட்லி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு இமேஜினரியை கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் யுவர்ஸ் மோதி. தேங்க்யூ ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ப்ளீஸ் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபோக்ஸ்.